இந்தியா வந்து எல்லா மதத்தையும் சமமாக மதிக்கிற ஒரு நாடே ஒழிய ஒரு மதத்தை ஒரு மெஜாரிட்டியை இல்லை மைனாரிட்டியை தூக்கி பிடிக்கிற மாதிரி நாடு கிடையாது. செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையை விட இந்தியா வந்து சமமாக பாவிக்கிற ஒரு நாடு, அதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதையெல்லாம் பார்த்தா காங்கிரஸ் தான் நமக்கு சமூக கொள்கைகள் பொருளாதார கொள்கைகள் எல்லாத்திலையும் வந்து காங்கிரஸ் சரியா இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பேச பேசல அவ்வளவுதான், நிறைய பேசல. இப்ப ஏழைகளுக்குன்னு சொன்னீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தை விட இந்தியாவில் என்ன ஒரு திட்டம் இருக்கு? நேரடியா காசை யார் கொடுத்தா ஏழைகள் கையில? அந்த பணம் புழங்குறதுனாலதான் காய்கறி விலையும் நல்லா இருந்தது, ஸ்வீட் கடையில் ஸ்வீட்டு விற்குது, மளிகை கடையில் ஜாமா விற்குது, ஏதோ எல்லாமே அதான். அந்த பணம் சுத்தணுங்கிறது தான், சும்மாவது தூங்க வைக்கிறதுக்காக அது கொடுத்ததா நினைக்க கூடாது. பொருளாதாரம் ஒரு சக்கரம். இந்த பணம் காலையில் ஒருத்தர் கையில் இருக்கணும், மத்தியானம் ஒருத்தர் கையில் இருக்கணும், சாயங்காலம் ஒரு கையில் இருக்கணும், ஒரு நாளைக்கு 5 தடவை அந்த காசு கைமாறணும். பணம் சுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் டாக்டர் மன்மோகன் சிங் சிதம்பரம் எல்லாம் கொண்டு வந்தது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், 100 நாள் வேலை வாய்ப்பு. பல பேர் சொல்கிறோம் இது வந்து மோசமான திட்டம், வேலைக்கு ஆள் கிடைக்கல, தூங்கிக்கிட்டே இருக்காங்க, ஆலமரத்து கீழே தூங்குறாங்க, ஆத்திரப்பாங்க, மரத்தடி கீழே தூங்குறாங்க. அதில் போட்டோம்னு சொல்கிறோம், 60,000 கோடி 70,000 கோடி போட்டோம், அந்த பணம் திருப்பி வந்துடும். யாரோ ஒரு அதிமுக மந்திரி சொன்னார், வாங்க இன்றைக்கி கொடுத்தோம் காலையில் தீபாவளிக்காக 2,000 ரூபா, அது சாயங்காலம் எல்லாம் டாஸ்மாகுக்கு வந்துடும். அது மாதிரி தான் சுத்தட்டுங்கிற நான் அந்த பணம் டாஸ்மாகுக்கு வரணும்னு சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் மளிகை கடைக்கு போகணும், அப்போ தான் மளிகை கடை ஓடும். அது காய்கறி கடைக்கு போகணும், அது துணி கடைக்கு போகணும், அது நகைக்கடைக்கு போகணும், அது பெயிண்ட்டு கடைக்கு போகணும், பொங்கலுக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்டருக்கு போகணும், எல்லாருக்கையும் இந்த பணம் புரளும். அரசாங்கத்துக்கும் வரும், டேக்ஸ் வருதா இல்லையா, எதாவது வைக்கிறீங்கல்ல. இதெல்லாம் பண்ண ஒரு காங்கிரஸ் தான் பேசலை. அமைப்பு இல்லை, அமைப்புகள் இல்லாமல், விளம்பரப்படுத்துகிற அமைப்புகள்லாம் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு, கேரளா அது வேறு விஷயம், கேரளாவெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. அது இருந்தால் இப்போ எனக்கெல்லாம் சோர்ந்து கூட இருக்காது. கேரள அரசியலை போல் இருந்தால் நான்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட மாட்டேன். இன்றைக்கி என்ன நடக்குது சொல்லுங்கள். இப்போ நான் ஏன் இந்த தேர்தலில் நின்றுருக்கணும், ஒரு தேர்தல் போகிற ஏட்டமாக ஒரு 6 வருஷம் 6.5 வருஷம் ஆகுது. ஏன் அந்த தோல்வி இருக்குது?